Hello guys, welcome back to your Photography Tamilan YouTube channel. Now, உங்க தமிழ் டாக்கர் இன்னைக்கு இந்த வீடியோ நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இன்ஸ்டாகிராம நோண்டிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப பேர் அந்தரத்துல பறக்குற மாதிரி ஒரு போட்டோ போட்டுருவாங்க. அதாவது எதுமே இல்லாம ஒரு பொருள் வந்து அந்தரத்துல பறந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி எப்படி போட்டோ எடிட் பண்றாங்க அப்படினா இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன் சொல்றேன்னா இந்த வீடியோல வந்து நம்ம ரெண்டு டைப்பா பார்க்க போறோம். அது என்ன? ஒன்னு வந்து ஒரு மெத்தட், இன்னொன்னு வந்து இன்னொரு மெத்தட். அது என்ன ரெண்டு மெத்தட் அப்படினு வீடியோக்குள்ளவே பார்த்து வந்துருங்க. முதல்ல ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ இல்லை ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு ஒன்று ஈக்கி குச்சை வச்சு நல்லா உள்ளே குத்திடுங்க. ஏன்னா கிரிப்பு வேணும்ல, ரெண்டு சைடு குத்திடுங்க. இல்லைன்னா ஒரு கயர் எடுத்துகிட்டு ஒரு ஓட்டை போட்டு அந்த கயரில் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து சென்டரில் வச்சு இந்த மாதிரி கையில் சேர்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. முதல் ஸ்டெப் இதுதான். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரிமூவ், அதாவது ஆப்ஜெக்ட் ரிமூவர் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அதுக்கு ஆப்ஜெக்ட் ரிமூவல்னு இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வைங்களேன் ரொம்ப வரும். அதில் அந்த ரிமூவ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, ரிமூவ் அன்வான்ட் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு இந்த சென்டரில் இருக்கிறத கிளிக் பண்ணி ஆப்ஜெக்ட் ரிமூவ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் நம்ம இமேஜுக்குள்ளே வரும். நமக்கு என்ன இமேஜ் வேணுமோ, இப்போ நான் வந்து இது பழைய சாம்பிள் இமேஜ் இருக்குது, இதில் நான் ஒரு இமேஜ் வந்து இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த அதாவது ஈர்க்கிள், அதாவது ஈக்கி குச்சியை தான் மார்க்குச்சி அதை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு அந்த ப்ரஷ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அப்படியே வரைஞ்சோம்னா அதாவது நம்ம என்னென்ன வெளியே எடுக்கணுமோ அதை ரிமூவ் பண்ணணுமோ அதை வந்து வரையணும். இப்படி வரைஞ்சிட்டு இருக்கும்போது இந்த செட்டிங்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பார்த்தீங்களா ஒன்று, அந்த செட்டிங்ஸை வந்து நம்ம இப்போ கிளிக் பண்ணுறோன்னு வைங்களேன். கிளிக் பண்ணோம்னா அதோட ப்ரஷ்ஷோட சைஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அது வந்து நான் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து இதை வச்சு நான் செலக்ட் பண்ணிட்டு அந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி சைஸை வந்து கூட்டிக்கோங்க. அந்த கம்பெல்லாம் வரைஞ்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து கோன் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு ஆப்ஷன், அந்த கோவை கொடுத்தீங்கன்னா அப்படியே வெயிட் ஆகும். இப்போ அது எப்படி மாய மந்திரமாக மறைஞ்சு போகுது அப்படின்னு பாருங்க. அதான் சிம்பிள், அட்டகாசமாக மறைஞ்சு போயிடுச்சு, கஷ்டமே கிடையாது. இப்போ வந்து இது கம்போட உள்ளது, கம்பு இல்லாமல் உள்ளது, டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், மொதல் வீடியோவில் வந்து கயிறு கட்டி வந்து நம்ம எடிட் பண்ணது எப்படி அப்படின்னு பார்த்தோம். அதாவது கொஞ்சம் அட்ராக்டிவாக எடிட் பண்ணது எப்படின்னு. ரெண்டாவது மெத்தட் என்னென்னா எதுவுமே இல்லாமல் நார்மலான ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி எடிட் பண்ணது அப்படின்னா, அது எப்படி எடிட் பண்ணது போய் பார்த்து வந்துருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நம்ம ஸ்னாப்சீட் அப்படின்ற ஆப்பில் தான் நம்ம வந்து எடிட் பண்ண போகிறோம். இது வந்து ஆப் சொல்ல மாட்டேங்கிறீங்க, சொல்ல மாட்டேங்க கேட்டவங்களுக்கு தான் ஸ்னாப்சீடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்த ஃபோட்டோ என்னென்னா இந்த ஒரு ஃபோட்டோ தான். ஃபஸ்ட்டு வந்து ஹீலிங் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அதை செலக்ட் பண்ணி இந்த அதாவது நம்ம ஆப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இந்த ஃபோன் தான் என்னோடய ஆப்ஜெக்ட்டு. இப்போ வந்து நான் இதெல்லாம் ரிமூவ் பண்ண போகிறேன். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணிடலாம். அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் இருக்கவே கூடாது. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் டிக் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த பென் டூவில் கிளிக் பண்ணுறீங்க. லென்ஸ் பிளர் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா ஒன்று, அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு இருக்கிற ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் ஸ்கொயராகவும் ரவுண்டாகும். இப்போ ரவுண்டில் வச்சுட்டு அதை கிளிக் பண்ணி மேலே தூக்குனிங்கன்னா எல்லாமே வரும். மூணுனா வரும், பிளர், ஸ்ட்ரென்த்து, டிரான்சக்ஷன், விஜினிட்டி. இதில் வந்து பிளர் ஸ்ட்ரென்த்தை வந்து மேக்ஸிமம் கூட்டிடுங்க. இந்த லாஸ்ட்டில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோம்னா பொக்கே வந்து எந்த மாதிரி இருக்கணும், அதான் பேக்ரவுண்டில் ரவுண்ட் ரவுண்டாக இருக்கணுமா முக்கோணமாக இருக்கணுமா கேட்கும். இதில் வந்து ரவுண்டை கொடுத்து டிக் பண்ணிடுங்க. இப்போ இதாகிடுச்சு. அடுத்து வந்து பென் டூலில் கிளிக் பண்ணி டபுள் எக்ஸ்போஸை கொடுத்து அந்த இமேஜை கிளிக் பண்ணி அந்த நம்ம ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை திரும்ப கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிட்டு இந்த மேலே இருக்கிறதுல மூணு புள்ளியை கிளிக் பண்ணி வியூ எடிட்ஸில் வந்து அதை ட்ராவ் பண்ணு. இப்போ அதாவது இப்போ நம்ம வந்து அதை ஆட் பண்ண போகிறோம், ஆட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து இந்த ஸ்னாப்சீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஐ பட்டனில் கொடுக்குறேன், இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோவை போய் பாருங்கள், ஸ்னாப்சீட்டில் என்னென்ன இருக்குது, லைட் ரூமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. இப்போ வந்து நம்ம ஹீலிங் பண்ணிவிட்டு எல்லாம் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஹியூ வந்து அதாவது டபுள் எக்ஸ்போஸ் பண்ணும்போது ஜீரோவில் இருந்தால் இந்த நம்ம ஆட் பண்ணுற ஃபோட்டோ வந்து அழிஞ்சிரும். நூறில் இருந்தால் அந்த ஃபோட்டோ வந்து ஆட் ஆகும், அதாவது வரையலாம் நூறில் வச்சு. அதை வந்து நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எல்லாம் வரைஞ்சி முடிச்சுட்டு ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து கரெக்டாக வரையணும், கவனமாக வரைஞ்சால் தான் இந்த மாதிரி நல்லா வரைய முடியும். இது ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா, அடோப் லைட் ரூமில் கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், அதையும் கலர் கரெக்ஷன் பண்ணி முடித்தா தான் இந்த மாதிரி ஃபைனல் ரிசல்ட் வந்து இப்படி இருக்கிறத வந்து பிளர் ஆகி சூப்பராக கிடைக்கும். அதாவது பறக்கிற மாதிரியே ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதோட கலர் கரெக்ஷன் ரிசல்ட் வந்து இதுதான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான செம்மையான அட்டகாசமான ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, சி யூ.